பிக் வேர்ல்டு பை டிம் விண்டன். டிம் விண்டன் ஆஸ்திரேலியன் ரைட்டர், நிறைய நாவல்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு. க்ளவுட் ஸ்ட்ரீட், பிரெத், இது ரெண்டு இவருடைய ஃபேமஸான நாவல்ஸ். த டேர்னிங் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் 2004 பப்ளிஷ் ஆச்சு. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அவர் பப்ளிஷ் பண்ணதுலேயே. நமக்கு கொடுத்துருக்கிற பிக் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியும் த டேர்னிங் அப்படிங்கிற அந்த கலெக்ஷனில் இடம்பெற்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஓகேவா, 2004 பப்ளிஷ் ஆன புக்கில் இடம்பெற்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த பிக் வேர்ல்டு. இப்போ நம்மளுடைய சம்மரி பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு டவுன், ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு டவுனில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்குது. ஓகேவா, ஏஞ்சலஸ் அப்படிங்கிற டவுன் வந்து ஆஸ்திரேலியாவில் கிடையாது. ஃபிக்ஷனலாக டிம் விண்டனே கிரியேட் பண்ண ஒரு டவுன் தான் இந்த ஏஞ்சலஸ். ஓகேவா, இவருடைய நிறைய ஒர்க்ஸில் இந்த ஏஞ்சலஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ஃபிக்ஷனலாக அந்த இடத்த யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியில் அந்த ஏஞ்சலஸ் அப்படிங்கிற டவுனை யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபிக்ஷனல் டவுனை யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன டவுன் சவுத் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இந்த ஏஞ்சலஸ் அப்படிங்கிற டவுன் இருக்குது. நவம்பர் மாதம் ஹை ஸ்கூலோடைய எண்டு, ஸ்கூலோட எண்ட் டைம். ஓகேவா, நிறைய பீச் பார்ட்டிஸ் நடக்குது, நல்லா செலிப்ரேஷனாக இருக்குது. அப்போ நம்மளுடைய நரேட்டர் வந்து அன்நேம்டு, அவருக்கு பேர் கொடுக்கல. நரேட்டர் யாருக்கும் நேம்லாம் கொடுக்கல, மற்ற கேரக்டர்ஸ்க்கெலாம் நேம் கொடுத்துருக்கு, பட் நரேட்டர் வந்து அன்நேம்டு, பேரிடப்படாத ஒரு நரேட்டராக தான் நமக்கு நரேட் பண்ணுறாங்க ஸ்டோரியை. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, நரேட்டருக்கு, அந்த ஃப்ரெண்டு பேர் பிகி. ஓகேவா, இந்த நரேட்டருக்கு என்ன பிரச்சனைனா அந்த இருக்கிற இடமே பிடிக்கல, அந்த டவுனே பிடிக்கல, ஏஞ்சலஸ் டவுனே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகேவா, அவருக்கு இருக்கிற இடம் பிடிக்கல, அவருக்கு இங்கேருந்து வெளியே எங்கேயும் போனால் கொஞ்சம் முன்னேறலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது நரேட்டர் மைண்டில். ஓகேவா, ஸ்கூல் படித்து முடிச்சுட்டாங்க, இப்போ யூனிவர்சிட்டி போகணும். ஆனால் இப்போ அவங்களால ரெண்டு பேராலையுமே போக முடியல, பிகியாலேயும் சரி நரேட்டராலையும் ஸ்கூல் தாண்டி யூனிவர்சிட்டி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா, தென் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேட்டும் அவங்களுக்கு ஒத்துக்கல. இப்போ அங்கே வந்து இவங்க இருக்கிற ஏஞ்சலஸ் டவுன் வந்து கிளைமேட் ரொம்ப அப்படியே இருட்டிடு, கிரே கலர் இருக்கு வானம். ஸோ அப்படியே தாண்டி வரங்கியும் போகணும், ஒரேடியாக எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லி நரேட்டருக்கு ஆசை. ஓகேவா, நரேட்டரும் நரேட்டருடைய ஃப்ரெண்டு பிக்கியும் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, அந்த கறியெல்லாம் ஃபேக்ட்ரியில் வச்சு அப்படியே தோல் உரித்து பேக் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க பார்ட் டைமாக. ஓகேவா, இப்போ ரெண்டு பேருமே வந்து படித்து முடிச்ச இடத்துல வந்து ரிசல்ட் ஒழுங்காக வரல, ஸ்கூல்ஸில் ரிசல்ட்லாம் ஒழுங்காக வரல, பேட் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா ஒழுங்காக படிப்பில் ரெண்டு பேரும் கான்சன்ட்ரேட் பண்ணலை, ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக தான் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை வச்சு இவங்களால் யூனிவர்சிட்டி போக முடியாது, அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யூனிவர்சிட்டி இவங்களால் போக முடியாது. ஓகேவா, ரிசல்ட் ரொம்ப பேடாக வந்திருக்கு, ஒழுங்காக படிக்காதனால ரிசல்ட் சரியாக வரலை. ஸோ நரேட்டருக்கு இப்போ என்ன பயம் அப்படின்னா, ஒருவேளை இங்கேயே மாட்டிக்குவோமோ அப்படின்னு. இப்போ ரிசல்ட் ஒழுங்காக வரல, ஸோ யூனிவர்சிட்டி போய் படித்து பெரிய ஆளாக முடியாது. இந்த ஏஞ்சலஸ் டவுன் வந்து நரேட்டருக்கு பிடிக்காத ஒரு இடம், அந்த இடமே பிடிக்கல அவருக்கு, அங்கே இருக்கவே பிடிக்கல, வரங்கையாக போகணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. ஸோ இந்த ரிசல்ட் இப்படி வந்தோடனே பயம் இருக்கா, ஐயோ இங்கேயும் மாடிவோம்னு சொல்லி பயப்படுறாரு. ஸோ பார்ட் டைமாக போன வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக அந்த வேலையை பார்க்குறாங்க. ஓகேவா, பார்ட் டைமாக போனாங்க, இப்போ ஃபுல் டைமாக அந்த ஒர்க்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு கார் வாங்கணும், ஒரு கார் வாங்கி இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிறது நரேட்டருடைய ஆசை. கூட தன்னுடைய ஃப்ரெண்டு பிக்கியும் சேர்த்துக்கிறாரு, பிக்கியை கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடலாம், இங்கேருந்து போயிடலாம், ஏஞ்சலஸ் டவுன்லேருந்து போயிடலாம், நார்த்து சைட் போயிடலாம், ஆஸ்திரேலியாவுடைய நார்த்து சைட் போயிடலாம், இது சவுத் வெஸ்ட், அங்கேருந்து நார்த் சைட் போயிடலாம் அப்படின்னு நரேட்டருக்கு ஆசை. ஓகேவா, அந்த ட்ரீம் அவருடைய ட்ரீமை தான், ஒரு கார் வாங்கிடும் அப்படின்னு. பணம் ரொம்ப நாள் சேர்த்துட்டுருக்காரு, பணம் சேர்த்து முடிச்சிடறாரு, ஒரு வேன் வாங்குறாங்க, விடபிள்யூ வேன் வாங்குறாங்க. ஓகேவா, வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, யார்ட்டையும் சொல்லாமல் அந்த ஏஞ்சலஸ் டவுனை விட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஓகேவா, யார்ட்டையுமே சொல்லலை, அவங்க அம்மா அப்பா யார்ட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, பிடிச்சிருவாங்க போக விடாமல், ஏன்னா வந்து ஸ்கூல் முடித்த பசங்க தானே, ஓரளவு 18 அந்த வயசில் இருக்கிற பசங்க தானே, இவங்களை போக விட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. பெர்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஆஸ்திரேலியாவில், அந்த பெர்த்துங்கிற பிளேஸை தாண்டின பிறகு நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி போகிறாங்க. ஓகேவா, நரேட்டருடைய அம்மா வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க இது தெரிஞ்சு, ஏன்னா நரேட்டருக்கு வந்து அப்பா ஓடி போயிடுவார் சின்ன வயசில், அவங்க வந்து வேறு இடத்துலேருந்து இங்கே வந்திருப்பாங்க, வந்தவுடனே நரேட்டர் அப்பா வந்து விட்டுட்டு போயிடுவார், இவரையும் இவங்க அம்மாவும் விட்டுட்டு போயிடுவார். ஸோ நரேட்டர் அம்மா மட்டும்தான் வளர்க்குறாங்க, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவாங்க, எதையாவது பேசி இவரை திரும்ப வர வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லாமல் அவர் போகிறாரு. பிக்கியுடைய அப்பா வந்து ரொம்ப வயலண்ட்டான ஒரு ஆள், அவருக்கு தெரிஞ்சதுன்னா பிக்கியை அடித்தே கொண்டுருவார். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போ நமக்கு பிக்கி அண்ட் நரேட்டர் இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது, ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது பிக்கி வந்து அந்த ஏஞ்சலஸ் டவுனில் தான் பிறந்து வளர்ந்தான். ஓகேவா, அவனுக்கு வந்து வெளியே போய் சிட்டியை பார்க்கணும், ஏஞ்சலஸ் டவுன் விட்டு போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் அவனுக்கு கிடையாது, அவன் அங்கேயே அந்த ஃபிக்ஸ் ஆகிட்டான். ஸோ அவனுக்கு அதே ஓகே தான் அப்படின்னு தோணுது. ஆனால் நம்ம நரேட்டர் வந்து அப்படி கிடையாது, அவர் சிட்டியில் பிறந்தவர், சிட்டியில் பிறந்து அங்கே இங்கே படிக்க தான் இங்கே வந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த ஏஞ்சலஸ் டவுனே பிடிக்கல, நரேட்டருக்கு இருக்கிற இடத்துல வந்து ஏதோ அவுட்சைடர் மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஏஞ்சலஸ் டவுன்லேயே. ஸோ அதனால் அங்கேருந்து வெளியே போயிடணும், வேற எங்கேயோ போய் நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது நரேட்டருடைய ஆசை. ஸோ இந்த ட்ரீமே ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குல்ல, அவனுக்கு வந்து அங்கேயே போனால் தான் அவனுக்கு வந்து வெளியே போய் இந்த பிக் சிட்டியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் கிடையாது, சிட்டிக்கெலாம் போகணும் ஆசை கிடையாது, ஆனால் இவருக்கு இருக்குது. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா,
இல்லாமல் நரேட்டருக்கு வந்து திரும்ப போகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ஏஞ்சல்ஸ்கே போய் தான் அம்மா கூட இருந்துடலாம் அப்படின்னு. ஆனால் போனோம் அப்படின்னா அங்கே யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரலை. ஸோ அங்கே இருந்தால் வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ அங்கே இருந்தால் பிரச்சனை தான், தப்பிச்சு போயிடலாம், வேற எங்கே போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஆசைத்து வெளியே வராரு. அது மட்டும் இல்லாமல் இதை மனசாச்சு சூசைட் கூட பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் நரேட்டர். ஓகேவா? ஸோ அதனால தான் அங்கேருந்து நார்த் சைட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வராரு. அது மட்டும் இல்லாமல் பிகிக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறது முடியாத ஒரு காரியம் நரேட்டர் நினைக்கிறாரு. இப்போ வண்டி போயிட்டே தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமே வேறு வேறு ட்ரீம்ஸ் இருக்கும், தனித்தனி சீக்ரெட்ஸும் இருக்கும். ரெண்டுமே அப்படி ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா பர்சன்ஸுக்குமே தனித்தனி சீக்ரெட்ஸ் இருக்கும். எதையுமே எல்லாட்டையுமே சொல்லியிருக்க முடியாது, அப்படி யாராலையுமே இருக்க முடியாது. நல்லா க்ளோஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தனி சீக்ரெட் இருக்கும், அவங்களுக்கு தனி சீக்ரெட் இருக்கும் இல்லையா? அப்போது நினச்சிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக சீக்ரெட்ஸ் உண்டு, தென் தனித்தனி ட்ரீம்ஸ் உண்டு. இவருடைய உலகத்தில் இவருக்கு வந்து நல்லா அந்த சுற்றி இருக்கிற எல்லா உலகத்தையும் பார்க்கணும், இந்த பெரு பறந்துருக்கிற அந்த உலகத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது நரேட்டருடைய ஆசை. அதனால தான் ஏஞ்சல் ஸ்டோன்களே இருக்கவருக்கு பிடிக்கல, வெளியே நார்த் சைடு வரணும், அங்கங்கே போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் பிக்கியை வந்து அதில் வச்சு பார்க்க முடியல, ஏன்னா பிக்கிக்கு வந்து அந்த இடம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவனை அதில் வச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நரேட்டருடைய அம்மாவுக்கு வந்து எப்போவுமே பிக்கி மேலே சந்தேகமாக இருக்கும். ஒருவேளை நம்ம பையனை இவன் தான் கெடுக்கிறானோ அப்படின்னு சொல்லி பிக்கி மேலே எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும் நரேட்டருடைய அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி நரேட்டர் சொல்கிறாரு. அது நரேட்டர் அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா? அவங்க வந்து பிக்கியை தப்பாக நினைக்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரா, பிக்கி வந்து இவர் மீட் பண்ணதுலேயே ரொம்ப லாயலான ஒரு பர்சனாக அது பிக்கி தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நரேட்டருடைய லைஃபையே பிக்கி காப்பாற்றியிருக்கான், உயிரையே காப்பாற்றியிருக்கான் பிக்கி. ஸோ அதனால் ரொம்ப பாசம் இருக்குது, நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். இப்போ இவங்க போகிற நார்த் சைடை பற்றி நரேட்டர் நினச்சி பார்க்குறாரு. அந்த நார்த் சைடில் வந்து ஃபார்ம்லலாம் ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேவா? கம்மியாக சம்பளம் கொடுத்தாலும் இங்கே இருக்கிற ஒரு இங்கே இல்லாத ஒரு ஃப்ரீடம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி இங்கேருந்து போயிட்டுருக்காரு. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு நரேட்டர், எப்படி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு. அதாவது இவங்க அப்பா அம்மா, நரேட்டருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து இங்கே டீச்சராக வேலை கிடச்சிருக்கும். ஓகேவா? அதனால தான் அப்பா அம்மா இவரை கூப்பிட்டு இங்கே ஏஞ்சலஸ் டவுனுக்கு வந்திருப்பாங்க. வந்தபோது இவருக்கு வந்து யாரையுமே தெரியாது இல்லையா, புது இடம். வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பார். ஜாயின் பண்ண பிறகு அங்கே டோனி மக்கோலின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து நரேட்டரை ரொம்ப புள்ளி பண்ணிகிட்ருப்பான், ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். இவரெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா, அப்பா அம்மா இப்போ தான் இங்கே மாறி கூட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா இருப்பார், பிறகு விட்டுட்டு போயிடுவார் அவங்க அப்பா. அப்போ பிரச்சனை வர வேணாம் அப்படின்னு சொல்லி இவர் பொறுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது பிக்கி உள்ளே போடுவான், உள்ளே போந்து மக்கோலியை அடிச்சிருவான், அடித்து இவனை காப்பாற்றுவான். இப்படி அடித்ததுக்காக பிக்கியே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஸ்கூலை விட்டு. ஓகேவா? ஸோ சஸ்பெண்ட் பண்ணதுனால அதுக்கு நன்றி கடனாக இவன் என்ன பண்ணுவான், நம்ம நரேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹோம்ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பார் பிக்கிக்கு. அவனுக்கு வர எல்லா ஹோம்ஒர்க்கும் இவர் தான் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவார். எதுக்குன்னா ஹெல்ப் பண்ணான்ல மக்கோலியோட டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணார்ல பிக்கி. ஸோ அதனால் நரேட்டர் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணி கொடுத்து படிக்கிற விஷயத்துல எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டாரு நம்ம நரேட்டர். அதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. நிறையா ட்ரிப்ஸ்லாம் போகிறாங்க, தனியாகலாம் நிறைய ட்ரிப்ஸ்லாம் போகிறாங்க. மற்றவங்களோட சேர்ந்து மொத்தமாக சுற்றாமல் தனித்தனியாகவே நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க. அப்போ நரேட்டருக்கு வந்து பிரயோனி நேவிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லவ் மாதிரி ஆகிற நேரத்தில் வந்து இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாரு நரேட்டர். ஏன் அப்படின்னா பிக்கி கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, தென் இப்போ புதுசாக அந்த லவ்லாம் வந்துச்சுன்னா நம்ம பிக்கியோட நல்லா நெருக்கமாக இருக்க முடியாது, பிக்கி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கியோட ரிலேஷன்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம், மற்ற இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணால் போதும், இந்த கனெக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறாரு நரேட்டர். இவன் நரேட்டர் வந்து நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பார் பிரியாணிக்காக, ஆனால் அதெல்லாம் சீக்ரெட்டாகவே வச்சுக்கிடுவார், யார்கிட்டையும் காட்டாமல் சீக்ரெட்டாக வச்சுக்கிடுறாரு. நரேட்டருக்கு வந்து இன்னொரு இது என்னென்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவருடைய படிப்பு வீணாக போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நரேட்டருக்கு ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன் அப்படின்னா பிகி படிக்க மாட்டான், ஏன் படிக்க மாட்டான் அப்படின்னா இவரே எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அவனுக்கு எந்த ஒரு படிப்பில் துளிக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் ஃபெயிலாக போகிறதுக்கு இவர் தான் காரணம். த சேம் பிகியோடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இருக்கணும், அவன் படிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நண்பனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்டாண்டர்டை இவர் இறக்கிடுறாரு. அதனால இவராலேயே ஒழுங்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் தான் ரெண்டு பேரும் ஃபெயிலாக போயிருக்காங்க. ஸோ நினச்சி பார்க்குற, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம ஃபெயிலியருக்கு காரணமும் அப்படின்னு சொல்லியும் ஒரு எண்ணம் நரேட்டர் மைண்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டு பேரும் வண்டியில் போயிட்டுருக்காங்கல்ல, இப்போ கேஸ் ஃபில் பண்ணுறதுக்காக வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு நரேட்டர். நரேட்டர் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. பேசிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவர் கேட்குற மாதிரி இல்லை. பிக்கி வந்து யாருக்கும் கால் பண்ணல. இவன் நரேட்டர் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி பேசுகிறாரு, ஆனால் பிக்கி வந்து நான் யாருக்கும் பேச அப்படின்னு சொல்லி பேசாமல் தான் இருக்காரு. அப்போது நரேட்டர் கேஸில் ஃபில் பண்ணிட்டு வேனுக்கு திரும்ப வராரு. வந்து வேன் எடுக்கும்போது பார்த்தா பிக்கி இன்னொருத்தி கூட இருக்கான். ஓகேவா? இன்னொருத்தி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், அவள் யாருன்னா மெக். மெக் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, சும்மா அந்த விவரமாக போயிட்டு இருந்தால் ஒரு ட்ராவலர் தாண்டி கொண்டு போய் அந்த சைடு யாரை நார்த் சைடில் என்னையும் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக பிக்கி அவளையும் சரி அப்போ வாங்க நாங்கள் அங்கே தான் போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டான்.
ஓகேவா? மற்றபடி இவங்களுக்குலாம் பழக்கலாவை கிடையாது, ஒரு பேக் பேக்கர் தான், ஒரு ட்ராவலர் தான் அந்த மெக். அவளையும் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு இவன் நெருக்கமாக பின்னாடி உட்காரச்சிக்கிறான். பிகி தான் கூட உட்காரச்சிக்கிறான் அவளை. ஓகேவா? அந்த மெக் வந்து பார்க்க ரொம்ப அழகாலாம் இல்லை, அவள் பார்க்க அவ்வளோ அழகாகவும் இல்லை, ஸ்மார்ட்டாலாம் இல்லை. ரொம்ப அவகிட்ட ஒரு வாசமும் ரொம்ப அன்பிளசண்டாக தான் இருக்குது, ரொம்ப நாற்றம் தான் அடிக்க அவகிட்ட இருந்து. ஆனாலும் நல்லா நெருங்கி நெருங்கி உட்காந்துட்ருக்கான். அவன் வழியிறது நல்லா அழகாக தெரியுது நம்ம நரேட்டருக்கு, நல்லா வழியிறான் அப்படின்னு சொல்லி நரேட்டருக்கு நல்லாவே தெரியுது. அவருடைய அமைதியாக இருக்கார். இருந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு நரேட்டர், இந்த ரெண்டு பேரும் நெருங்கிறத பார்த்து நினச்சி பார்க்குறாரு. ஒரு பீச் பார்ட்டி நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, ஸ்கூலுடைய லாஸ்ட் நைட்டில் ஒரு பீச் பார்ட்டி நடந்திருக்கும். அந்த பீச் பார்ட்டியில் வந்து பிரயோனி நேவிஸ் கூட இவர் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பார். எதுக்கு அவாய்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, பிகி கூட ட்ரிங்க் பண்ணுறக்காக அவாய்ட் பண்ணியிருப்பார். அவாய்ட் பண்ணிவிட்டு பிகி கூட தான் இருந்திருப்பார். பிகி கூட ட்ரிங்க் பண்ணிவிட்டு பிகி கூட ஜாலியாக கொண்டாடிருப்பார். மறுநாள் மார்னிங் ஃப்யூச்சரே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜாலியாகலாம் ரெண்டு பேரும் கொண்டாடிருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருந்திருப்பார். எதை அவாய்ட் பண்ணியிருக்கார்? பிகி பிரயானி கூட போகிற ஒரு சான்ஸையே அவாய்ட் பண்ணிட்டு இவங்க கூட இருந்து குடிச்சிருப்பார். ஆனால் இப்போ யோசிச்சுப்பார், நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணோம், இவன் என்னடானா ஒருத்தையை கூப்பிட்டு வந்து பின்னாடி உட்கார வச்சு நான் வண்டி போயிட்டுருக்கேன், பின்னாடி ஏதோ கொஞ்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு காண்டு மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்களே பிகியும் மெகும் பின்னாடி, அவங்க ரெண்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எது யூஸ் பண்ணிவிட்டுனா மாரிஜுவானா, இந்த கஞ்சா செடி யூஸ் பண்ணி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? சிகரெட் யூஸ் பண்ணி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. பாடுறாங்க, பேசுகிறாங்க, காரை கூத்தடிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேர் பின்னாடி உட்காந்து. இவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அப்படியே, அவனுக்கு காண்டு தாங்க முடியலை, என்னடா இது பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த ஸ்மோக், அந்த சிகரெட்லேருந்து ஸ்மோக்கை தாண்டி இன்னொரு ஸ்மோக் வருது. பார்த்தா வேன் வந்து பின்னாடி தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பண்ணதில் எதுவும் தெரியல, பின்னாடி தீ பிடிச்சிடுச்சு. பொருளெல்லாம் எரிஞ்சிடக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வேனை ஸ்டாப் பண்ணிட்டு பொருளெல்லாம் வேகமாக எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா வேன் நல்லா முழுசாரி எரிஞ்சு, பொருளெல்லாம் எடுத்து வழி படிச்சு வேன் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேன் எரியிற நேரம் அங்கே அப்படியே சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் கண்டுக்காமல் வேன் எரிஞ்சிட்டு இருக்கு, இவங்க ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஓகேவா? இப்போ நரேட்டர் வந்து நமக்கு இனிமே நடக்க போகிற ஃப்ளாஷ் ஃபார்வர்டு, இனிமேல் நடக்க போகிற ஈவெண்ட்ஸை நமக்கு சொல்கிறாங்க. இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிகியும் மெகும் வந்து செக்ஸ் வச்சுப்பாங்க, அந்த ஸ்லீப்பிங் பேக்லேயே செக்ஸ் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் இவங்க செக்ஸ் வச்சுக்கிறத இவர் ஒட்டு கேட்டுட்டு இவர் போய் உட்காந்து அழுதுட்டுருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து இவரை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு வருஷத்தில் பிகி வந்து ஒரு மைனிங் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவான். அவனுடைய ஃப்யூனரலில் நரேட் மட்டும்தான் அட்டன் பண்ணுவார், மெக் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னும். தென் அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் நல்லா வளர்ந்துறாரு, செட்டில் ஆகிறாரு, நல்லா வருஷங்களாக செட்டில் ஆகிறாரு. செட்டில் ஆன பிறகு ஒரு நாள் பிரயோனி நிவிஸை ஒரு ஸ்டோரில் மீட் பண்ணுறாராம். ஓகேவா? அன்றைக்கி நைட்டே வீட்டில் போய் டிவி பார்க்கும்போது அந்த டோனி மெக்கல்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல, இவரை ஸ்கூலில் புள்ளி பண்ண ஒருத்தர் நரேட்டரை, அவன் வந்து ஆஸ்திரேலியாவுடைய ரிச்சஸ்ட் நல்லா பணக்கார பேங்கர் ஆகிடறானா, அதை வந்து இவர் டிவியில் பார்க்குறாரு. இப்படி இதெல்லாம் நடக்கு, அது கரண்ட்டில் இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு ஒரு கிளிம்ஸாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃப்யூச்சர் அவுட்கம்ஸ்லாம் வந்து போனாலும் இதெல்லாம் யோசிக்காமல் நரேட்டர் வந்து இப்போ அப்படியே இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை பார்த்துட்ருக்காரு. அந்த சுற்றி இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப், வண்டி எரிஞ்சிட்ருக்கு, சுற்றி இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படியே பார்த்து அப்படியே அந்த அழகில் மயங்கி போய் நின்றுருக்காரு. இதெல்லாம் நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே நரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இனி இதெல்லாம் நடக்க போகணும்னு ஒரு கிளிம்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க சொல்லி அந்த இடத்த பார்க்குற மாதிரி இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஓகேவா? தீம்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப், எஸ்கேப், ஃப்ரீடம், கான்சிக்வன்சஸ் ஆஃப் சாய்ஸஸ், ஃபார் ஷேடோயிங். இப்போது இன்னவிட்டபிலிட்டி, அதாவது தடுக்க முடியாது. இப்போது நடக்க போகிற விஷயங்களை அவர் கிளிம்ஸாக சொன்னார் லாஸ்ட்டு, அது வந்து தடுக்க முடியாது அந்த விஷயங்களை. காரணம் ஏன்னா அது வந்து நம்ம பண்ணதுக்கு தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கர்மா ஏஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? தப்பு பண்ணால் தடனை கிடச்சி தான் ஆகும். அதே மாதிரி நம்ம சில முடிவுகள் எடுத்துட்டோம், அந்த முடிவுகளுடைய விளைவுகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கான்சிக்வன்சஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ம எடுத்த முடிவுகளுக்கு நம்ம தான் அனுபவிக்கணும். இப்போது இந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏன் ஸ்டாண்டர்ட் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த இவன் வந்து அவன் ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிறான். அவன் குறைச்சதுனால தான் அவனால் செட்டில் ஆக முடியாமல் போகுது இல்லையா. அவன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணான் யூனிவர்சிட்டி போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் அவனுக்கு இருக்குது, ஏன் போக முடியல, கூட சேர்ந்து சேர்க்க சரியில்லை, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்த முடிவு அவன் எப்படி மாற்றிருச்சு. ஸோ நம்ம எடுத்த முடிவுடைய விளைவுகளை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இன்னெவிட்டபிள், நம்ம சில விஷயங்கள் வந்து சில வரப்போகிற விஷயங்கள் வந்து தடுக்க முடியாது, அதை அனுபவிச்சு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது காரணம் வேறு எதுவுமா இருக்காது, நம்மளுக்கு சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. தென் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் ஒரு முக்கியமான தீம். தென் எஸ்கேப் அண்ட் ஃப்ரீடம், இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய ஆசை, அதுவும் இதில் ஒரு தீம் தான். ஸோ நம்ம சாய்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து அந்த பாத்தை தேர்ந்தெடுக்கணும். மூணு வழி இருக்குது அப்படின்னா மூணு வழியில் இது கரெக்டாக இருக்குமா, நமக்கு இது கரெக்டு தானே, அதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க.
தென் இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் சர்டன் அவுட்கம்ஸ், சில விஷயங்களை தடுக்க முடியாது, காரணம் நம்மளாக தான் இருப்போம், ஸோ யோசிச்ச முடிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி எண்ட் பண்ணுறாரு டிம் வின்டன். ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். இந்த வீடியோ மிஸ்டேக்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மிஸ்டேக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.